நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாஸ்ட்ராடமஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் நாஸ்ட்ராடமஸ் வந்து உலகத்தில் தலை சிறந்த விஷயங்கள்லாம் வந்து கணிச்சுட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கணிச்சுட்டு போயிருக்காரு. அவர் வந்து ஒரு ஜோதிடர் சொன்னால் கூட பரவாயில்ல, என்ன சித்தரோட ஒப்பிடுறீங்க அப்படின்னு பல பேருக்கு அந்த கேள்வி இருக்கலாம். நம்ம இந்த சேனலில் நாஸ்ட்ராடமஸை பற்றி ஏகப்பட்ட கணிப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். அதோட தேடுதலில் ஒரு சில விஷயங்கள் நானும் புரிஞ்சிக்க வேண்டியது இருந்தது. நாஸ்ட்ராடமஸ் கணிப்பு மட்டும் இல்லாமல் சித்தர்கள் கணிப்பை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். உலகத்தில் தலை சிறந்த விஷயங்களை வந்து பல்வேறு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நாஸ்ட்ராடமஸ் கணிச்சனால அவர் மிகப்பெரிய லெவலில் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு, வேர்ல்டு லெவலில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சித்தர்கள் வந்து நாஸ்ட்ராடமஸோட கம்பேர் பண்ணும்போது துளி நூல் அளவு கூட அவருக்கு கம்மியாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தெளிவாக வந்து பதிவிட விரும்புகிறேன். ஏன்னா சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கடல் அளவுக்கு விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இன்றைக்கி நாஸ்ட்ராடமஸ் சித்தருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை, எதனால் நாஸ்ட்ராடமஸ் சித்தராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்ரீராம், வெல்கம் டு மை சேனல். நாஸ்ட்ராடமஸ் கணிச்ச கணிப்புகள், ஏகப்பட்ட கணிப்புகள் இருக்கு. நம்ம சேனல்லயே நிறைய கணிப்புகள் அவரது பத்தி பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம அவர் கணிப்புகளை பத்தி பெருசா நம்ம பார்க்க போறது இல்ல. அழிவிழா தலைவன் சொன்னாரு, இரண்டாம் உலக போர், மூணாம் உலக போர்னு ஏகப்பட்ட கணிப்பு கணிச்சிருக்காரு. அது எல்லாமே நான் ஏற்கனவே போட்ட வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நாஸ்ட்ராடமஸ்க்கும் நம்ம ஊர் சித்தர்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, எதனால நான் வந்து சித்தர்களோட நான் நாஸ்ட்ராடமஸ கம்பேர் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே அந்த காலத்துல, அதாவது பல சித்தர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்து, அதாவது சித்தர்கள் அப்படின்னு சொல்றனாலே அவர்கள் வந்து சித்தாந்தவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சித்தாந்தம் வேதாந்தம் அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் இருக்கு. சோ சித்தாந்தவாதிகள் அப்படின்னு சொல்றவங்கதான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேதாந்தவாதிகள் யாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சோ இந்த ரெண்டுத்துக்கு உள்ள விஷயத்தை பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு பேச போறேன். அது அதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனால நாஸ்ட்ராடமஸ் ஒரு சித்தர் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். சோ இதெல்லாம் நீ சொல்றியே, நீ என்ன பெரிய ஜோசியனா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தோணலாம். கண்டிப்பா நான் ஒரு ஜோசியம் இல்லை. ஆனா உங்களுக்காக இந்த சேனல்ல ஏகப்பட்ட கணிப்புகள், நாஸ்ட்ராடமஸ் கணிச்ச விஷயங்கள், நம்ம ஊர் சித்தர்கள் கணிச்ச விஷயங்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்க இந்த சேனல்லாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லா கணிப்புகளுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கணிப்புகள் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கும் போது நான் ஒரு சில தேடுதலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ நிறைய விஷயங்கள் நான் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருந்தது. நாஸ்ட்ராடமஸ் சித்தர்களை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ அதனால தான் இந்த சித்தாந்தவாதிகள் சித்தர்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த வேதாந்தமா இருக்கும், அதாவது வேதாந்தவாதிகள்லாம் வந்து நம்மளாம் வேதாந்தவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நான் வேதாந்தவாதிகள்னா யாரு அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு விஷயம் நம்ம வந்து கத்துக்கிறோம், அதாவது இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, நான் நாஸ்ட்ராடமஸ் பத்தி போடனாலோ இல்ல சித்தரை பத்தி போடனாலோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு நம்ம வந்து போடுறோம்னா அவங்க எல்லாருமே ஒரு வேதாந்தவாதிகள், அதாவது அவங்களுக்கு வந்து வேதாந்தவாதிகள்ன்றவங்களுக்கு வந்து ஒரு குரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப அது வந்து அந்த குரு யாராவனா இருக்கலாம், இல்ல நம்மளோட முன்னோர்களா இருக்கலாம், அதாவது தாத்தா அப்பா அவங்க மூலமா அந்த குடும்பம் மூலமா வந்திருக்க விஷயங்களா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா வேதாந்தவாதிகள் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லலாம். ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது எல்லாமே ஒரு வேதாந்தவாதிகள் அப்படின்லாம். இப்ப சித்தாந்தவாதிகள் அப்படின்னா இப்ப வந்து அதாவது சுயமா ஒரு விஷயத்தை யோசிக்கிறவங்க, ஸோ சுயமா ஒரு விஷயத்தை யோசனா சித்தர்கள் வந்து சித்தாந்தவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த சித்தாந்தவாதிகள் சுயமா யோசிக்கிறது அப்படின்னாலே நீங்க இப்ப வந்து கோரிலேட் பண்ணிக்கணும். ஸோ இப்ப ஒரு விஷயங்கள் அவங்களுக்கா தோணும், அவங்களா கத்துக்கிற ஒரு விஷயம், அவங்களா வந்து யோசிச்சு இதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து தான் சித்தாந்தவாதிகள் அப்படி சொல்றாங்க. இப்ப நாஸ்ட்ராடமஸ் வந்து நம்ம ஊர் சித்தர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மரணமே இல்லை, அழிவில்லா அதாவது நம்ம ஊர் சித்தர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது ஒரு பக்கம் ஒரு கருத்தா இருக்கு. பட் இருந்தாலும் நாஸ்ட்ராடமஸ் வந்து 60-63 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்கதா சொல்றாங்க. ஆனா அவர் வந்து அவருக்குன்னு ஒரு குரு கிடையாது, அவர் வந்து ஒரு ஜோதிடம் வந்து தானா கத்துக்கல, எல்லா விஷயமே அவர் வந்து ஒரு மருத்துவர் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ எல்லா விஷயமே அவர் கணிச்ச விஷயங்கள், அதாவது திருக்குறள் மாதிரி ஒரு ரைமிங்கா ஒரு போயம் மாதிரி வந்து அவரோட கணிப்புகளை கிட்டத்தட்ட பல்வேறு நூற்றாண்டுக்கு வைக்க கணிச்சிருக்கதா சொல்றாங்க. ஸோ இவ்வளவு கணிப்புகளுமே அவர் வந்து கரெக்டா துல்லியமா கணிச்சிருக்கும் போது அவருக்குன்னு ஒரு குரு கிடையாது, அவருக்குன்னு ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அவர் எங்கேயும் போய் ஒரு
இன்ஸ்டியூட் மாதிரியோ இல்லை ஒரு பாடசாலை மாதிரியோ கற்றுக்கல. அதனால் அவரும் ஒரு சித்தாந்தவாதி அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் சித்தர்களோட ஒப்பிட வேண்டிய ஒரு இது இருந்தது. ஸோ இப்போ இந்த சித்தர்களும் கிட்டத்தட்ட உலகத்தில் நடக்கிற பல்வேறு விஷயங்களை வந்து நாஸ்ட்ராடமஸ் மாதிரி கணிக்கலனாலும் அவங்களும் ஒரு சில விஷயங்களாம் கணிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக நம்ம ஊர் சித்தர் வந்து கோரக்கர், கோரக்கர் பற்றி கணிப்புகளும் நம்ம பார்த்துருக்கோம், அதோட லிங்க்கும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கோரக்கர் வந்து நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், இதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஆட்சியாளர்கள்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்டிக்கெட் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே மாதிரி ஆந்திராலையும் ஒரு வீர பிரம்மேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவர் ஒரு சித்தர் தான். இந்த சித்தர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கால ஞானம் இருக்கும். அந்த கால ஞானம் மூலமாக தான் இந்த மாதிரி ஒரு கணிப்புகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப துல்லியமாக வந்து தோண வைக்குது. அது மூலமாக தான் அவங்க கற்றுக்கிட்டு இதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்க, அது எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்றது தான் பொருள் அப்படின்றது எல்லாருமே நம்புகிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட இப்போ நடக்கிற சிச்சுவேஷனில் வந்து ஒரு எந்த மாதிரி ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட கோரக்கர் சித்தர் வந்து துல்லியமாக கணிச்சிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஒரு சித்தர்களில் போகர் சித்தர்லாம் வந்து டைம் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து அதாவது சித்தாந்தவாதிகளான சித்தர்களும் நாஸ்ட்ராடமஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா நாஸ்ட்ராடமஸும் ரெண்டாம் உலக முதலாம் உலக போர், ரெண்டாம் உலக போர், இந்த மாதிரி பல உலக போர்கள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாம் உலக போரும் கண்டிப்பாக வரும், உறுதியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மூணாம் உலக போர் வந்து ஒரு வித்தியாசமான போராக இருக்கும், 27 வருஷம் அந்த போர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதை விட ஹிட்லரை பற்றியும் ரொம்ப துல்லியமாக கணிச்சிருக்காரு. ஹிட்லர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியாக வருவார், அதனால் அந்த நாட்டு மக்களும் பெருமையாக அடைவாங்க, வீழ்க்கவும் படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப துல்லியமாக ஹிட்லர் பற்றி கணிச்சிருக்காரு. அப்புறம் இன்னும் சில ஒரு சில கணிப்புகள்லாம் இப்போ சொல்லணும்னா ஒபாமா பற்றி கணிச்சிருக்காரு. யூஎஸில் வந்து கிட்டத்தட்ட முதல் தடவையாக ஒரு ஒரு இனத்தை சேர்ந்தவர் வருவார், கருப்பினத்தை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, இனத்தை சேர்ந்தவர் வருவார், ஆனால் அவர் தான் முதலும் கடைசியும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அதில்ன்ற பார்த்தோம். ட்ரம்ப்பை பற்றியும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனால் இதில் என்ன ஒரு ஒரு பெரிய விஷயம்னா ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு புதுவிதமான நோய் வரும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வந்து மக்களால் அதிகமாக வெறுக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு தலைவன் உருவாவான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஒரு புதுவிதமான நோய் வரும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த காலகட்டத்தில் எது நமக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்றது தெரியும், நம்ம வாயால் அதை சொல்ல வேண்டாம். ஸோ அதனால் இருக்கலாம் இல்லை வந்துட்டு போயிருக்கலாம். இப்போ இங்கிலாந்து பிரதமர் கூட இப்போ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அது கியூரபிளாக தான் இருக்குது ஒரு சில கட்ட காலகட்டத்துக்கு. ஸோ அதனால் அது வந்து கரெக்டான ஒரு கணிப்பு இதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல, எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான், தோராயமாக இருக்கலாம் இல்லை பொருத்தமாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் வச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாமே நாஸ்ட்ராடமஸ் கணித்த விஷயங்கள் தான். நம்ம கோரக்கர் சித்தர்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் கணித்த விஷயங்களும் இதே மாதிரி தான் இருந்து. வீர பிரம்மேந்திரர் வந்து கிட்டத்தட்ட கங்காவில் தண்ணி வந்து வத்தி போகும் அப்படின்றத சொன்னார். புனித நீரான கங்காவில் தண்ணியே இருக்காது, தண்ணி சுத்தமாக இல்லாமல் வத்தி போகும் அப்படின்றத சொன்னார். அது வந்து எந்தளவுக்கு ஒரு அக்யூட்டான ப்ரிடிக்ஷனாக இருந்திருக்கு அப்படின்றது தெரியும். இவங்க சித்தர்கள் நம்ம சொல்கிறவங்க எல்லாருக்குமே கால ஞானம் இருக்குது. ஸோ அந்த கால ஞானம் தான் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி யோசனை வைக்கிறது. ஸோ இப்போ நான் வந்து சித்தர்கள் நாஸ்ட்ராடமஸ் வந்து கம்பேரிசன் வந்து ஏதோ ரெண்டுத்துக்குமே இந்த ஒற்றுமை, அவருக்கும் கால ஞானம் இருக்குது இவங்களுக்கும் கால ஞானம் இருக்குது. ஸோ இதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையாக ஒரு ஒற்றுமை இருக்கனால ஸோ இவர் வந்து சித்தராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னோம். ஸோ இப்போ வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கும் ஏதாவது இப்போ நம்ம சொல்லும் போதே வேறு ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகலாம். ஸ்ட்ரைக் ஆகும்போதே உங்களுக்கு என்ன தோணாலும் தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன் அப்படி நான் ரிப்ளை பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த சித்தர்களோட கால ஞானம் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் நாஸ்ட்ராடமஸும் அவரோட கணிப்புகள் எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து ஒரு இல்யூஷன் முறைப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நெருப்புலேருந்து அவர் வந்து எழுதுவாராம். ஸோ அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நெருப்பை பார்த்து அவருக்கு இந்த எண்ணங்கள் கணிப்பு எண்ணங்கள்லாம் தோணி அதை எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கால ஞானம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரலாம். ஸோ அதனால் இவருக்கு இப்படி இருக்கனால தான் சித்தர்கள், இவருக்கு இப்படி இருக்கனால தான் சித்தர்கள் சொல்ல முடியாது. ஸோ அந்த அந்த இல்யூஷன் முறைப்படி அவருக்கு வந்து அந்த நெருப்புலேருந்து அவருக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக உண்மையாக இருந்திருக்கு. அதாவது அவர் உலக லெவலில் வந்து கணிச்சிருக்காரு, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி கணிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு உலக சம்பந்தமான எல்லா நடப்புகளுமே வந்து கரெக்டான ப்ரிடிக்ஷன் இருக்கு. ஆனால் சித்தர்கள் வந்து நம்ம வாழ்ந்த காலத்தில் அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும், அவங்களோட நூல்களில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதாவது கணினி கம்ப்யூட்டர்ஸை பற்றிலாம் கூட நம்ம சித்தர்கள் வந்து ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் அவங்களோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரிடிக் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமை. இன்னொன்று என்னன்னா நாஸ்ட்ராடமஸ் வந்து அவர் வந்து ஒரு மருத்துவர் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மருத்துவர்னாலே பொதுவாகவே அவர் பேஷண்ட்ஸ் வந்து அவரை பார்க்க வருவாங்க, நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து இது பண்ணிக்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேஷண்ட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொருத்தருந்து கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு நாள் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து சொல்லும்போது நீங்கள் வந்து நாளைக்கு என்ன பார்க்க வேணாம், நான் அடுத்த தடவை நீங்கள் என்ன பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் நாஸ்ட்ராடமஸ். எதுக்கு சொன்னார்னா அதாவது அவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த பேஷண்ட்டு சரி ஓகே அவர் ஏதோ வெளியூர் போகிறார் போகிறது வேற எங்கேயோ போகாது இல்லை வேலை ஏதோ வேலை இருக்கும் அதனால
அதனால நம்மளை பார்க்க வர வேண்டாம், நான் இருக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. பட் ஆனா நாஸ்ட்ராடமஸ் வந்து அவரோட சொந்த மரணத்தையே அவர் வந்து கணிச்சிருக்காரு. ஏன் அவர் அப்படி சொன்னா, அடுத்த நாள் வந்து சூரிய உதயத்துக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத யோசிச்சுதான் அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு, அதையும் அவர் எழுதியிருக்காரு. அதனால்தான் அவர் வந்து அடுத்த நாள் வந்து சொன்ன மாதிரி அவர் இறந்துட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள், அவர் இறந்த உடனே இந்த மாதிரி அவரோட மரணத்தையே அவர் யோசிச்சுட்டு இறந்துருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து தெரிய வந்த உடனே தான் ஒரு மிகப்பெரிய லெவலில், அதாவது அந்த நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் பரவச்சு அவர் அவரோட பெருமை. இதெல்லாம் தெரிஞ்சனால நம்ம ஊரில் ஜோசியக்காரங்க மாதிரி அவங்க ஊர்லேயும் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக நிறைய பேர், அதாவது மாணவர்கள் மாதிரி நிறைய பேர் வந்து அவரோட வந்து அவரோட மூளையை வந்து அது கிடச்சா, அதாவது மூளை மண்டை ஓட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா, இல்லை நம்ம அந்த மண்டை ஓட்டை நம்ம எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தினா நமக்கும் அந்த மாதிரி ஒரு அறிவு சார்ந்தமான ஒரு விஷயம் வரும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமாக யோசித்து அவர் வந்து அவரோட புதைச்சிருச்ச இந்த இடத்த தோண்ட பார்த்துருக்காங்களாம். ஆனால் இன்னொரு அதிசயம் என்னென்னா, அவர் என்னை நான் செத்த பிறகு ஒரு விஷயம் நடக்கும், நான் செத்த பிறகு என்னோட இதை வந்து பாடியை தோண்டி யாராவது எடுக்கணும்னு ஒரு முட்டாள்தனமாக யோசிச்சாங்கன்னா அவங்க தோண்டி எடுக்கும் போதே அவங்களுக்கு இமீடியட்டாக அவங்களுக்கு மரணம் வரும் அப்படின்றதையும் அவர் கணிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, சொன்ன மாதிரியே அந்த தோண்டும் போது அந்த இதிலிருந்து அவருக்கு வந்து அந்த அவங்க தோன்றாங்க, அந்த தோண்டி எடுக்கும்போது அப்போ வந்து செகண்ட் வேர்ல்டு வார், ஒரு வேர்ல்டு வார் நடக்கிற டைம், செகண்ட் வேர்ல்டு வாரில் சாரி ஒரு வார் மாதிரி ஏதோ ஒரு நடக்கிற டைமா, அப்போ எங்கேருந்தோ ஒரு புல்லட் வந்து அவர் நெத்தி மேலே பட்டு ஸ்பாட்லேயே இறந்துறாரு. அவர் கூட இருந்த மாணவர்கள்லாம் வந்து இமீடியட்டாக ஓடிட்டாங்களா, ஐயோ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்து ப்ரிடிக் பண்ணிருக்காரு நாஸ்ட்ராடமஸ். ஸோ இது எல்லாமே வந்து காலஞானம் தான், இதனால தான் வந்து சித்தாந்தவாதியாக இருப்பாங்க அப்படின்றனால தான் இந்த சித்தர்களுக்கும் நாஸ்ட்ராடமஸ்க்கும் உள்ள ஒற்றுமை தான் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பதிவு செய்ய விரும்பணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கலாம், இல்லை நான் சொல்கிறதும் என்னோட கருத்து தான், நான் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்களும் ஏதாவது ஒரு கருத்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ எதுவுமே தயக்கமே வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி.